இந்தியாவில எல்லா நகரத்துக்குள்ள ஒரு பேருந்து நிலையம், வேற ஊரு போறதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஆனா சென்னையில மட்டும்தான் வேற ஊரு போனா தான் பஸ் ஸ்டாண்ட் கிடையாது. நிறைய பாட்டுக்கிறீங்க, பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதே வேற ஊருக்கு போறது. சென்னையில வேற ஊருக்கு போனா தான் பஸ் ஸ்டாண்ட். மலை மலைன்னு சொன்னாலே மேலிருந்து பெய்யக்கூடிய மலை என்று சொன்னாலே கொஞ்சம் நமக்கு இந்த ஆட்சியாளர்கள் மீது ஒரு பயம். அண்ணே 50 வருஷமா பார்க்குறேன், அப்பா வேட்டியை மடிச்சு கட்டினாரு மாறும்னு பார்த்தேன் மாறல, புள்ள வேட்டியை மடிச்சு கட்டினாரு மாறும்னு பார்த்தேன் மாறல. இன்னைக்கு பேரை வேட்டியை மடிச்சு கட்டினா திட்டுவாங்க, பேண்டை போட்டு வந்துட்டாரு. இன்னும் அப்படிதான் சென்னையை பொறுத்தவரை மழை வந்தால் பிரச்சனை என்பது ஆண்டாண்டு காலமாக இருக்கு. 1000 கோடி ரூபாய் ஒதுக்கியும் ஸ்மார்ட் சிட்டி என்று சென்னைக்கு மத்திய அரசு பணத்தை கொட்டியும் சென்னையில் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மோடி அவர்கள் சிறப்பான கவனத்தை செலுத்தியும் மழை வந்தால் வெள்ளத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. எந்த ஐடியாவும் இல்லைங்கம்மா உங்களுக்கு, எந்த ஐடியாவும் இல்லை. சென்னையினுடைய தண்ணீர் பிரச்சனை எப்படி தீர்ப்பது, வடிகால் பிரச்சனை எப்படி மாற்றி அமைப்பது, எப்படி சென்னை மக்கள் ஒரு பெரும் மழை வந்தால் அதிலிருந்து அடுத்த முறை தப்பிக்க வைப்பது, எந்த ஐடியாவும் இல்லாமல் சென்னையில் ஆட்சியில் இருக்கிறார். இந்த ஒரு காரணத்திற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெரும் மாநகரமும் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம். டெல்லியில் 7 MP BJP. சகோதரிகள் பிரச்சனை தமிழச்சி தங்கப்பாண்டியன் வரவே மாட்டான். அதனால் சகோதர சகோதரிகளை உங்கள் நேரத்தை அதிகமாக எடுத்துக்கலாம். சாமானிய மனிதர்களை நம்ம MP ஆக்குவோம், பெண்களை முன்னிலைப்படுத்தி நம்முடைய ஆட்சி தொடரும். மோடி அவர்கள் தன்னுடைய தாய் தனக்கு என்னவெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்களோ அதை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.